ஒன்று போட போறேன். இப்ப பார்க்கலாம் நீங்க எப்படி வந்து அதை கொண்டு வரீங்கன்னு. லெட்ஸ் லுக் அட் திஸ். போட்டோமா? பிளாங்க் ஸ்கிரீன் கொண்டு வரேனா? பிளாங்க் ஸ்கிரீன் கொண்டு வரேன். இந்த பாருங்க, இதே தான் இங்க பண்ண போறேன். இது உங்களுக்கு சொல்லுங்கிறதுக்கு நான் அதை வந்து தெளிவா போடுறேன். பாருங்க, நல்லா பார்த்துக்குங்க. ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு. சப்ஜெக்டையும் மாத்திருக்கேன், வேர்பையும் மாத்திருக்கேன் பாருங்க. ஆனா சில விஷயம் பாருங்க எப்படி வரப்போகுதுன்னு. 11, 12. இப்ப எனக்கு சொல்லுங்க, பார்க்கிறான் ஒரே வார்த்தை பார்க்கிறான். இப்ப பாருங்க, இங்க ஒரு கவனம், கவனம் இங்க. இவ ரெண்டா உடைச்சிக்கலாம். அது ஒளிஞ்சிருக்கிற அந்த சப்போர்ட்டிங் வெர்ப் 23 வார்த்தையில உள்ள ஒரு வார்த்தை. அந்த 23 வார்த்தை சொல்றது புரியுது இல்லைங்களா? நான் என்ன சொல்றேன்னு புரியுது இல்லைங்களா? Am, is, are, was, where, be, been, being, can, could, may, might, will, would, shall, should, must, have, has, had, do, does, did. அந்த does தான் இது. பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் சப்ஜெக்டையும் மாத்திட்டேன். நோட் பண்ணிக்கணும். நான் ரெண்டாவது எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நான் நேத்து உள்ளது ரிவிஷன் பண்ணேன். ஏன்னா இன்னைக்கு உள்ளதை கத்துக்கிறதுக்கு நேற்று உள்ளத பக்காவா இருக்கும். பாருங்க, இஸ் இஸ் ரெண்டு அடிக்கிறார். 23 வார்த்தையில வந்துருச்சு. பார்த்திருக்கிறான், அடிக்க பாப்போம். பார்த்திருக்கிறான், சிம்பிள் பிரசன்ட் பெர்ஃபெக்ட். இது நச்சுன்னு வந்துருச்சா? பார்த்து கொண்டே இருக்க ஒரே வார்த்தை பாருங்க. ஒவ்வொரு வாக்கியத்திலையும் வரப்போகுது. ஒவ்வொரு இடத்துலயும் இருக்க போகுது. நீங்க பாக்க போற ஒவ்வொரு வாக்கியத்திலையும் பேச போற ஒவ்வொரு வாக்கியத்தை பார்த்தா. இதை உடைச்சோம்னா கவனம் போச்சுனா முடிச்சது, அப்புறம் எதுவும் புரியாது. அடுத்தது பார்த்து கொண்டிருந்தான், பார்த்திருந்தான். நான் ஆர்டர் கூட மாத்தாம குடுக்கிறதுக்கு என்னன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் தடுமாற கூடாது. ஹேட் சீன். ஓகே ஓகே சார். ஹேட் சீன். ஹேட் சீன். அடுத்து ஹி ஹேட் பீன் சீன் கொண்டே இருந்தான். ஹி ஹேட் பீன் சீன். அருமை பார்ப்பான். ஹி வில் சீ. அருமை அருமை சீ. அவன் பார்த்து கொண்டிருப்பான். ஒரே வார்த்தை பாருங்க. ஹி வில் பீ சீயிங். அருமை அருமை அருமை. He will be seeing. He will have seen. Beautiful, beautiful. அடிங்க, அடித்தது கடைசி அடிச்சிருங்க. பார்த்து கொண்டே இருக்கிற. He will have been seeing. வா. இரண்டாவது எக்ஸாம்பிள் கொடுத்தது காரணம் காபி பண்ணியதா சொல்லுங்க. ஒரு வாட்டி இந்த இதை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த ரெட்ல போட்ட ஐட்டம் என்ன வெர்ப் மாத்தினாலும் இதை நீங்க வந்து மாறவே மாறாது. இங்கிலீஷ்ல ரொம்ப ஈஸியா இதை கேப்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் நீங்க. ஸோ அடுத்த ஒரு மணி நேரம் நம்ம அப்படியே 12 8 கூட்ட போறோம். 8 கூட்டி 20 இதையும் பெரட்டி பெரட்டி எடுக்க போறோம். ஆனா அதுக்கு தமிழை நீங்க துணை கொண்டு வரணும். தமிழை கரெக்டா புரிஞ்சுக்கணும். நாங்க தமிழ்ல பாஸ்ட்னா பாஸ்டாவே இருக்கணும். நீங்க அங்க திருப்பி போய் தமிழ்ல போய் சொதப்பிடக்கூடாது. உங்களுக்கு பெரியவங்களுக்கும் இந்த சின்ன பசங்களுக்கும் உள்ள வித்தியாசம், நமக்கு தமிழ் நல்லா தெரியும். ஸ்கூல் பசங்களை விட நமக்கு தமிழ் நல்லா தெரியும். அந்த ஒரே அட்வான்டேஜ் வச்சு அடிக்கணும். பாக்கி எல்லா அட்வான்டேஜும் அவங்க கையில தான் இருக்கு. ஆனா இந்த ஒண்ணு மட்டும்தான் நம்ம இதுல இருக்கு. கரெக்டா தமிழ்ல பிரசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் பண்ணிக்கணும். கொண்டு வரலாம் அடுத்த 1 hour. சோ க்ரூஷியல்.
எஸ். இங்க பாருங்க, இது அப்படியே போடுறாங்க, இந்த ரெண்டை இங்க அப்படியே போடுறேன், இந்த பாக்குறது போடுறேன், இந்த வேர்பு இது சொல்றேன் பாருங்க, அப்படியே பக்கத்து பக்கத்துல வைக்கிறேன். இங்க பாருங்க என்ன மாத்திருக்கு பாருங்க, இங்க ஐய வந்து ஹியா மாத்திட்டேன், ரைட்ட வந்து சியா மாத்திட்டேன், மாத்திரப்ப சேஞ்ச் எல்லாம் வருது. சோ இங்க வந்து நான் இப்படியே போட அப்படியே உள்ள கொண்டு போறேன் டூவை. ஐயா வெரி குட், டூ உள்ள கொண்டு, வெரி நைஸ் எழுத்து, அதை நான் ரெண்டு அடிக்கிறேன். இங்க வந்து ஹி டஸ் சி, நல்லா பாருங்க டஸ் எழுத்து போட்டுட்டு எழுதுவான், இந்த சீல எழுதுகிறான் எழுதுகிறான் பாருங்க எழுதுகிறான். நான் கட் பண்ணி இதுல வந்து உள்ள போட்டு நான் டஸ் வெளில எடுத்துட்டு எஸ் இங்க எஸ் கட் பண்ணிட்டேன் பாருங்க. அதே மாதிரி ஐ ரோட் வந்து ஐ டிட் ரைட், நல்லா பாருங்க நான் என்ன பண்றேங்கிறது பாருங்க. ஐ டிட் வெளில எடுத்தா ரைட் மட்டும் தான், ரைட் மட்டும் தான் இருக்கும் வெளியில. சோ அதை வச்சு நான் டிட் அடிக்கிறேன். இங்க பாருங்க டிட் சி, இந்த சாவை கட் பண்ண, சாவு வந்து ரெண்டா உடைக்கிறேன். இப்ப பாருங்க நல்லா பாத்துக்கங்க, அப்படியே அந்த ரெட் எல்லாம் பாருங்க நான் சைட்லயே போட்டிருக்கேன். எதுக்குன்னா இந்த ரைட் ரைட்டிங் ரிட்டன் ரைட்டிங் எல்லாம் மெயின் வேர்புங்க, ரைட் ரைட்டிங் அதை நீங்க மாத்தலாம், அது வந்து சி சிங்க மாறும். ஆனா இந்த சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி நிக்கிது பாத்தீங்களா, ஐ டூ ஹி டஸ், ஐ ஆம் ஹி இஸ், ஐ ஹவ் ஹி ஹாஸ், ஐ ஹவ் பீன் ஹி ஹாஸ் பீன், ஐ டிட் ஹி டிட், ஐ வாஸ் ஹி வாஸ், ஐ ஹேட் ஹி ஹேட், ஐ ஹேட் பீன் ஹி ஹேட் பீன், ஐ வில் ஹி வில், ஐ வில் பி ஹி வில் பி, ஐ வில் ஹாவ் ஹி வில் ஹாவ், ஐ வில் ஹாவ் பீன் ஹி வில் ஹாவ் பீன், அது மாறாது. இந்த 23 வார்த்தை தான், அது 23 வார்த்தை எங்க பார்த்தாலும் பரவி கிடக்கு பாருங்க, பரவி கிடக்கு. என்ன வேர்பு நீங்க என்ன பேசி என்ன தான் என்ன கான்செப்ட்ல நீங்க பேசினாலும் இது மாறவே மாறாது. அதனாலதான் இது வச்சிருக்கணும், அவ்வளவு முக்கியம். குயிக்கா நோட்ஸ் எடுத்துங்க, நான் வந்து இதை ஷேர் பண்ணுவேன், இது பண்ண மாதிரி ஷேர் பண்ணுவேன். நீங்க குயிக்கா இது ஒரு நோட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம், ஏன்னா இங்க இருந்து அடுத்த டிராவல் பண்ண போறோம், அந்த அடுத்த 1 hour வந்து இந்த 12 இன்னொரு 8 போட போறோம் தமிழ் வழியா பண்ண போறோம். தமிழ் மிகப்பெரிய ஊன்றுகோல், அந்த ஊன்றுகோலை பயன்படுத்த போறோம். இப்ப எழுதுங்க, 1 நிமிஷம் எழுதிக்கிங்க, நல்லா பாத்தீங்க இந்த ரெட்ல உள்ளதெல்லாம் சப்போர்டிங் வெர்ப், கிராமர் வேர்ட்ஸ், ஃபங்க்ஷன் வேர்ட்ஸ், அதுதான் காலத்தை தீர்மானிக்கிறது. என்ன வர்புனாலும் நீங்க என்ன இங்கிலீஷ்ல பேசினாலும் இதை பயன்படுத்தாம நீங்க இருக்கவே முடியாது. எழுதுங்க, ஐ அம் கோயிங் தேர். ஒரே ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு வந்து முக்கியமா ஒண்ணு சொல்ல போறேன். ஆல் ரைட், இது புரிஞ்சுக்கணும். இனிஷியலா உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம், அந்த கஷ்டத்தை தாண்டி வர்றப்பதான் உங்களுக்கு புரியும். அது எனஃப் டைம் இருக்கு, 1 hour, 1 hour, அடுத்து எட்டு மட்டும் இது பண்ண போறோம். அந்த 1 hourல உங்களுக்கு கிளியர் படுத்துறேன். இப்ப பாருங்க எழுதுகிறேன், எழுதி கொண்டிருக்கிறேன், எழுதியிருக்கிறேன், எழுதி கொண்டே இருக்கிறேன், எழுதினேன், எழுதி கொண்டிருந்தேன், எழுதியிருந்தேன், எழுதி கொண்டே இருந்தேன், எழுதுவேன், எழுதி கொண்டிருப்பேன், எழுதியிருப்பேன், எழுதி கொண்டே இருப்பேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. இப்பதான் நம்ம டிரான்சிஷன் பண்ண போறோம். நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன்னு போடுங்க. இப்ப பாருங்க, நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன்னு நீங்க வைக்கிறீங்க. இந்த எழுதுகிறேன, இது 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 ஒரு வாட்டி ஒரு பார்வை பாருங்க. ஆல் ரைட், இங்க பாருங்க, ஒரே நிமிஷம். All right, here you go. All right. Give me a moment. கரெக்ட் அதை எடுத்து கொடுக்குறேன் உங்களுக்கு. Just a minute. There you go. One second. I'm there.
நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன் அப்படின்னு வச்சு. இது வந்து செய்வினை வாக்கியம், நான் முன்னிலைப்படுத்து சரிங்களா. இதை மட்டும் பாருங்க, நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். இப்ப இந்த செயற்பாட்டு வினைம்பாங்க தமிழ்ல, இந்த இதை மட்டும் புரிஞ்சுக்க முடியுதா பாருங்க. எழுதப்படுகிறது, இதை மட்டும் புரிஞ்சுக்க முடியுதா பாருங்க. எழுதப்படுகிறது, என்னால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது. நோட் பண்ணுங்க, என்னால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது. நான் உங்களுக்கு என்னன்னு இத சொல்றேன், இந்த இடத்துல கொஞ்சம் டைம் எடுத்துங்க, எடுத்துக்கிட்டு கொண்டு வாங்க, நம்ம பார்க்கலாம் என்னன்னு. ஒரு குயிக்கா ஒரு ரிவிஷன் பண்ணிடலாம். நான் என்னங்க இங்கிலீஷ், நான் ஐ ஐ ஐ ஐ நாம் வி 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 நீ யூ 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 நீங்கள் யூஸ் அதுதான் அவன் அவள் சி அது அது அவர்கள் அவர்தே அவர்கள் ஓகே. இது நம்ம நேற்று பார்த்தது, இப்ப பாருங்க அப்படியே ஒண்ணு ஆட் பண்ணுவோம். என்னை மீ மை இல்ல மை வருது பின்னாடி மீ எங்களை அவர் அவர்ஸ் வராது. யாராவது சொல்லுங்க பாப்போம், அடிக்க பார்க்கலாம். அவர் வராது எங்களை உன்னை யூதா யுவர் பாத்தீங்களா, நீக்கும் யூதா நீங்களுக்கும் யூதா உன்னைக்கும் யூதா வா உங்களை இதுதான் சொன்னேன். இது பாருங்க, இது வந்து இதுல நாலு வார்த்தை தமிழ்ல, நீ நீங்கள் உன்னை உங்களை அவ்வளவு தெளிவா மரியாதை கொடுக்கறதுல இருந்து எல்லாத்துக்குமே வார்த்தை இருக்கு. பிரமாதமா இங்கிலீஷ்ல ஒன்னே ஒண்ணு இருக்கு, அவன் ஹி அவனை இன்னொரு அதனை இட்டு மட்டும்தான் பாருங்க வித்தியாசம் பாருங்க, அதுக்கும் இட்டுதான் அதனை கிட்ட தமிழ்ல தமிழ்ல சூப்பரா அது அதனை வந்துருச்சு. அவர்கள் அவர்களை அவர்களைனா தெம் பாத்துக்கலாம் என்னன்னு பாக்கலாம். இன்னும் முக்கியமா ஒண்ணு இருக்குது, இது அப்படியே வச்சுங்க, இது அப்படியே வச்சுங்க. இத நான் கொண்டு வர்றேன், நல்லா யோசிச்சு நல்லா பாருங்க. உங்களுக்கு வந்து என்னிடம் மை மை என்னிடம் என்னிடம் என்னுடன் இல்லை என்னிடம் மீ என்னிடம்னால் மீ நோட் பண்ணிக்கிங்க. எங்களிடம் எங்கள்கிட்ட சொல்லுப்பா, எங்கள்கிட்ட சொல்லுப்பா, என்னிடம் சொல்லுப்பா, என்னான்ட சொல்லுப்பா, என் கையில சொல்லுப்பா. பாருங்க, முன்னிடம் உங்களிடம் அவனிடம் அவளிடம் அதனிடம் அவர்களிடம் இந்த போட்டமா. இப்ப எனக்கு சொல்லுங்க என்னுடைய, சோ இது போட்டுட்டோமா உங்களுக்கு இது ரெண்டும் ஒன்னா இருக்கணுங்கிறதுக்கு ரெண்டும் ஒன்னாவே இருக்கு பாருங்க, என்னையும் என்னிடமும் ஒன்னா இருக்கு பாருங்க. தமிழ்ல வந்து அது ரெண்டு வகையா சொல்லலாம். இப்ப சொல்லுங்க என்னுடைய மை 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 எங்களுடைய அவர் அவர் பாருங்க அவர் அவர்ஸ் வராது அவர் உங்களுடைய உங்களுடைய your 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 very good அவளுடைய is is அவளுடைய her her அதனுடைய it is it's அவர்களுடைய that them நல்லா பாருங்க, அவர்களுடையங்கறப்ப the there them வராது then வரும். நல்லா பாத்தீங்க, நல்லா நல்லா இது நோட் பண்ணிக்கங்க, குயிக்கா நோட் பண்ணுங்க. All right. என்னுடையது mine mine mine
நம்முடையது. அவர் இப்ப பாருங்க அந்த எஸ் மட்டும்தான் வித்தியாசம் இருக்கு பாருங்க, என்னுடைய எங்களுடைய அவர், எங்களுடையது நம்முடையது எஸ் மட்டும்தான், உன்னுடையது யுவர், அந்த எஸ் மட்டும் ஆட் பண்ணுங்க, உங்களுடையது யுவர்ஸ், 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 அவனுடையது யஸ் கம் ஹிம். பாருங்க இருங்க, அந்த ஹிஸ் அப்படியே இரு, ஹிஸ் இருக்கு, அந்த ஹிஸ் அவனுடையக்கு ஹிஸ் தான், எஸ்ல முடியுது, அதே எஸ்ல முடிஞ்சதுதான். பாத்துங்க இங்கிலீஷ் டைரக்டான லாங்குவேஜ் இல்லைன்னு தெரியுதா, தமிழ்ல வந்து அவ்வளவு பக்கமா வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, இங்கிலீஷ்ல வார்த்தை இல்லாம அதே வார்த்தையை யூஸ் பண்றாங்க. அவனுடையது எஸ் போடணும், எஸ் மாறுது பாத்தீங்களா, இங்க அவனுடைய எஸ் போட்டே ஆகணும், முக்கியம் அதனுடையது. இப்ப பாருங்க எஸ் போடணும், அவனுடையங்கிறதுக்கு எஸ்ல முடியணுங்க, சோ அவனுடையது, ஆனா அவனுடைய திஸ் இஸ் ஹர் பேக்னா இது அவனுடைய பை, இட் இஸ் ஹர்ஸ்னா இது அவனுடையது, சோ இட்ஸ் அவர்களுடையது. பாருங்க எஸ் போடணும், பாருங்க என்ன வித்தியாசம் பாத்தீங்களா, இன்னும் பாத்தீங்களா, ஹர் அவளுடைய ரைட், ஹர்ஸ் வந்து அவளுடையது, ஆனா இங்க வந்து ஹிஸ் அவனுடைய, அதே ஹிஸ் இங்க அவனுடையது வந்துருச்சு பாத்தீங்களா, கரெக்டா பாருங்க, நானே மைன் மைசெல்ஃப், அடிங்க அடிங்க மைசெல்ஃப், அவர்செல்ஃப், 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 இப்ப அவர் செல்ஸ் வந்து வெளிய சமைக்கிறோம், நீயே யுவர் செல்ஃப், யுவர் செல்ஃப், யுவர் செல்ஃப், ஓகே, நீங்களே யுவர் செல்ஃப் தான், யுவர் செல்ஃப், யுவர் செல்ஃப்ஸ் அடிங்க, ஏன்னா ப்ளூரல், இப்ப யுவர் செல்ஃப்ஸ் போடு, அவனே, அவனே ஹிம்செல்ஃப், ஹிம்செல்ஃப், ஹிஸ் செல்ஃப்னு போடக்கூடாது, ஹிம்செல்ஃப், அவனே, ஒன்னே செல்ஃப், அதுவே இட்செல்ஃப், அருமை அருமை, அவர்களே themselves, அடி எழுதிக்கிங்க எழுதிக்கிங்க, 1 minute 10 seconds கொடுக்குற எழுதி, அடுத்தது போலாமா, ஓகே சார், ஆல் ரைட் லெட்ஸ் கோ, என்னிடம் இருந்து அவனிடமிருந்து from kiss, ஆஹா கிஸ் வராதே, கிஸ் வராதே, from kim kim, from kim, அதுல இருந்து அப்படியே கொண்டு வந்துரு, நீங்க அவனிடம் இருந்து, இது ஈஸியா படும், from her, from her, அது அவனிடம் இருந்து ஈஸி, from it, from it ஓட அப்படியே கட் பண்ணிக்கணும், அவர்களிடம் இருந்து from them, from them, them the arma, m, super super super, இதை கொண்டு வரோம் எதுக்காகன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பேசிவைஸ் பண்ணிட்டு பேரலா ஒரு விஷயம் பண்ணுவோம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இது இதை பார்த்தா சர்வ சாதாரணமா நினைக்காதீங்க, ஒரு 4-5 வார்த்தை தான், அந்த 23 வார்த்தை மாதிரி இன்னொரு 7-8 வார்த்தை ரொம்ப முக்கியம், அது எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணுவோம் இந்த 3 மணி நேரம் கிளாஸ் முடியறதுக்கு முன்னாடி, அந்த ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம், அந்த வார்த்தையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, 2 லட்சத்துக்கு மேல இருக்குது வார்த்தை இங்கிலீஷ்ல, ஆனா வெறும் 500 வார்த்தையா ஃபோக்கஸ் பண்ணா போதும், பக்காவா ஃபோக்கஸ் பண்ணும், அகெயின் தி வேர்ட் வந்து ஃபோக்கஸ், இந்த 500 வார்த்தை நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஈஸியா பேசிட்டு போயிடலாம், எனக்கு to me,
நமக்கு உனக்கு உனக்கு உங்களுக்கு அவருக்கு நல்லா பாருங்க அவருக்கு இல்ல அவனுக்கு to him to him முதா வரும் அது முக்கியம் அவளுக்கு to her to her to her very nice அதற்கு to it அவர்களுக்கு to them to them அது அப்படியே மைண்ட்ல ஏத்திட்டே இருங்க ஏத்தி ஒரு அஞ்சாறு வார்த்தை தான் போட போற ப்ரிபோசிஷன்ல அஞ்சாறு வார்த்தை அவ்வளவு முக்கியம் இந்த ஃப்ரம் அவ்வளவு முக்கியம் டூ அவ்வளவு முக்கியம் நீங்க பாப்பீங்க அதோட பலன் என்னன்னா ஆஹா இவ்வளவு முக்கியமான வார்த்தையா இது அப்படின்னு வெறும் அஞ்சாறு வார்த்தை தான் அவ்வளவு முக்கியம் அவனுடன் with him avaludan with her aruma 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 adanudan with him avargaludan with them aruma solraru or few seconds apdi quick ah irunga and udan udan with 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 avlo mukkiyam neenga eppadi inna or 1 hour la paapinga parunga wow ipdi pannalama ipdi paakalama english la apdi paakalama vera maari paakalama english la அருமை அருமை நீங்க அவ ரொம்ப சிலதெல்லாம் எழுத முடியலன்னாலும் பரவாயில்ல நான் ஷேர் பண்றேன் வீட்டுல எடுத்துட்டு போய் நீங்க எழுதி எனக்கு ஆடியோல கட் பண்ணி அனுப்பணும் நீங்க என்னால் முக்கியமானது இன்னைக்கு அதிகமான எங்களால் முன்னால் பியூட்டிஃபுல் உங்களால் அவனால் by him by him by அவனால் by him by her அவனால் அடிக்கணும் அடிக்கணும் by it by by them by them எழுதிக்கலாம் 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 பாரு திடீர்னு 45 நிமிஷம் ஓடி போச்சு ஓடிடும் ஓடிடும் கரெக்டா புடிக்கணும் சாயத்தை மட்டும் விட்டுட்டோம்னா வாங்க முடியாது வேற எல்லாத்தையும் வாங்கிக்கலாம் ஆல்ரைட் ஒரு டென் ஃபியூ செகண்ட்ஸ் கொடுக்குறேன் எனக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டம்னு எழுதுறது பட் நோட்ஸ் அப்படியே ஜாலியா எழுதுங்க எவ்வளவு எழுத முடியுமோ எழுதுங்க சார் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க சார் நான் நேத்தி ஷேர் பண்ண மாதிரி இன்னைக்கு நேத்தி பண்ணனே சரி ஓகே சார் ஆமா சார் பண்ணீங்க சார் அதே மாதிரி பண்ணி விடுங்க சார் பண்ணிடு என்னை பற்றி அபவுட் மீ எக்ஸலண்ட் எங்களை பற்றி அபவுட் அஸ் சூப்பர் சூப்பர் இது எல்லாமே பெரிய அளவுல பயன்படும் உன்னை பற்றி அபவுட் யூ அபவுட் யூ உங்களை பற்றி அபவுட் யூ அபவுட் யூ ரைட் அவரை பற்றி அபவுட் ஹிம் அபவுட் யூ ஹிம் about her avalai patri about her about her aruma 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 adai patri about it avargalai patri about them about them apdi natchu naapu vechukonu I wish it panna mari mottame 20 varsha da neenga kooti paringa 20 ku mela varada avladha 20 30 varsha